நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா இல்லை நம்மளாக நினச்சிட்ருக்குமாங்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு வைர வியாபாரி ஒருத்தர் தன்னோடய வைரம் எல்லாத்தையும் விற்றுப்புட்டு பணத்தை ஒரு மூட்டை கட்டிக்கிட்டு தன்னோட சொந்த ஊருக்கு அப்படியே திரும்பி வந்துட்டுருக்காரு. அவரோட ஊருக்கு போகிறப்ப ஒரு ஆற்றை கடந்து அவர் போகணும். அது வந்து ரெய்னி சீசன், அது அதனால் எதிர்பாராத விதமாக ஆற்றுல வந்து அப்படியே காட்டு ஆற்று வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து ஓடி போயிட்டுருக்கு. வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் அந்த வியாபாரி நீரில் இறங்கி எப்படியாவது ஆற்ற கடந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஆற்றுல இறங்கிட்டார். அப்போ வந்து வெள்ள நீர் அவரை நிலதடமர செஞ்சு அப்படியே இழுத்துட்டு போயிடுது. இதனால் அவர் வந்து தன்னோடய பணம் மூட்டையை வந்து வெள்ளத்தில் அப்படியே தவறி விட்டுவிட்டார். அவர் அலறினார், ஐயோ என்னோடய பணம் மூட்டை பிடிச்சே வெள்ளம் அடிச்சுட்டு போதா, யாராச்சும் காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் கதறினார். அந்த ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு மீனவனோட காதில் இந்த வைர வியாபாரியோட சத்தம் வந்து கேட்டுச்சு. அவர் கத்திட்டு கிடக்கிறது. உடனே அவன் ஆற்றுல குதித்து கடுமையாக போராடி அந்த பணம் மூட்டையை எப்படியே மீட்டி எடுத்துக்கிட்டு கரையை வந்து சேர்ந்துட்டான். அப்புறம் அந்த பணம் மூட்டையை இழந்த வியாபாரி அப்படியே அங்கேயும் அங்கேயும் தேடி பார்க்குறான். ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கு அந்த வியாபாரி அந்த இடத்துல ஒன்றும் வரல. ஏன்னா அவரை வந்து வெள்ளம் அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மீனவன் கூட ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ பாவம், அந்த வியாபாரி தன்னை காப்பாற்றுற மாதிரி சத்தம் போட்டிருந்தா கூட நான் இந்த பணம் மூட்டையை விட்டுப்புட்டு அவரை காப்பாற்றியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நம்மளோட பிரச்சனையையும் அதுக்கான தேவையான தீர்வையும் இணைக்க தெரியாமல் ரொம்ப தடுமாறி போயிடுறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன கதையில் இந்த ஞானி வந்து மன்னர்கிட்ட என்ன கேட்குறாரு, மனசில் எங்கே பிரச்சனை இருக்குது எங்குன்னு சொல்கிறியே அதை காட்டுன்னு சொல்கிற கேட்டப்ப தனக்குள்ளே தேடி பார்த்த அந்த மன்னர் கூட அங்கே எதுவுமே காணலைன்னு சொல்லி சொல்லிவிட்டார். இப்போ நம்மளோட நிலைமை தான் என்னவாக இருக்குது? பிரச்சனையை நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமா இல்லாட்டி அதனோட தீர்வை வந்து தேடி கண்டுபிடிக்கணுமா? தீர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே பிரச்சனையெல்லாம் இருந்துகிட்டு இருக்குதா, இல்லாட்டி பிரச்சனைகளுக்கு ஏற்றபடி தான் தீர்வு இருந்துகிட்ருக்குதா? எதுக்கு எது ஆதாரமாக இருக்குது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இந்த இடத்துல வந்துடுது. இப்போ ஓஷோ ரஜினிஸ் ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லியிருப்பார், அதை நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்பாச்சுன்னு ஒரு பிரபலமான டெய்லர் ஒருத்தர் இருந்தார். உடைகளெல்லாம் ரொம்ப நவநாயகமாக அவர் செஞ்சு கொடுப்பாரு. ரொம்ப புகழ்பெற்ற டெய்லர் அவர். அவர்கிட்ட சட்டை தச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்ட ஒருத்தன் வந்து பக்கத்து ஊரில் இருந்து அவர்கிட்ட வந்து துணியை கொடுத்தான். அந்த டெய்லர் வந்து சட்டையை அவனுக்கு தச்சு கொடுத்தாரு. அவனும் ஆசையோடு அந்த சட்டையை வந்து அந்த டெய்லர் முன்னாடியே போட்டு பார்த்தான். அந்த சட்டை வந்து அவனுக்கு நல்லா புரிஞ்சிருந்தாலும் அவனோட வலது முதுகு பக்கம் மட்டும் துணி கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு. அதை பற்றி அவர்கிட்ட அவன் கேட்டப்ப அந்த டெய்லர் சொன்னார், உங்கள் சட்டை வந்து ரொம்ப மிகுந்த கலை அளவோடு தைக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த மாற்றத்தையும் கூட நம்ம செஞ்சிடக்கூடாது. நீங்கள் நடக்கிறப்ப வேணால் உங்கள் உடம்பை கொஞ்சம் இடப்பக்கமாக திருப்பிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, நீ இவனும் வந்து உடம்பை கொஞ்சம் இடப்பக்கமாக அப்படி திருப்பிக்கிட்டான். இப்போ இந்த வலது பக்கமாக புடச்சிக்கிட்டு இருந்த துணி சரியாயிடுச்சு. ஆனால் இடது முதுகில் அடி பகுதியில் வந்து கொஞ்சம் துணி புடச்சிக்கிச்சு. அதை வந்து அவன் சுட்டி காட்டின உடனே அந்த டெய்லர் வந்து கண்டிப்பாக சொல்லிவிட்டார், இல்லை இல்லை சட்டையில் எந்த மாற்றம் செஞ்சோம்னாலும் இதோட கலை அழகாக டோட்டலாக போயிடும், அதனால் நீங்கள் நடக்கிறப்ப வேணால் கொஞ்சம் முன்பக்கமாக அப்படியே கொஞ்சம் குனிச்சிக்கிட்டால் போதும். அவனும் கூட அப்படியே குனிச்சு பார்த்தான், அதுக்கு சரியாயிடுச்சு. இப்போ வந்து அந்த கலை நேமிக்க அந்த சட்டையை போட்ட மாதிரி சொன்ன டெய்லர் சொன்ன மாதிரி போட்டுக்கிட்டு அவன் அப்படியே திருவிழா நடந்து போக ஆரம்பித்தான். அப்படியே உடம்பை கொஞ்சம் அப்படியே திருகிக்கிட்டோம், முன்பக்கமாக குனிஞ்ச மாதிரியும் அப்படியே கம்பீரமாக நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அவனுக்கு எதிர்த்தாப்பில் வந்த ஒருத்தன் வந்து ஆச்சரியமாக அவன்கிட்ட கேட்டான், இது நம்ம சும்பாச்சீட்டில் தச்சு கொடுத்தது தானே அப்படின்னு அவர் கேட்டான். இந்த புது சட்டையை போட்டுட்டு வந்தவொன்னே ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்டான், சட்டையை தச்சு கொடுத்தது சும்பாச்சீட்டில் தானே, எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டான். இல்லை, உங்களை மாதிரி ஒரு கூணனுக்கு கூட பொருந்துற மாதிரி சும்பாச்சிட்டில் இருக்கிற வேறு யாரும் இங்கே தச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இப்போ சட்டைக்காக கூணலா இல்லை கூணலுக்காக சட்டையா? அதாவது இப்போ பிரச்சனைக்காக தீர்வா இல்லாட்டி தீர்வுக்காக பிரச்சனையா? அதாவது இப்போ பிரச்சனை இருந்தால் தீர்வுகளும் கண்டிப்பாக தேவையாக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே தீர்வுகளுக்கே ஒன்றும் அவசியமே இல்லாமல் போயிடுது தானே. அந்த அரசர் கூட முனிவர்கிட்ட தன்னோட பிரச்சனைக்கான தீர்வை தான் கேட்டார். அப்புறம் அவரே தனக்குள்ளே தேடி பார்த்துட்டு தனக்குள்ளே எந்த பிரச்சனையும் காண முடியலன்னு சொல்லி சொல்லிவிட்டார். அப்புறம் ஏன் அவர் தனக்கு பிரச்சனை இருக்குன்னு முதல்ல சொன்னார்? உண்மையிலேயே நம்மளுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா, இல்லாட்டி பிரச்சனை இருக்கிறதா சொல்லிட்டு நம்ம தான் ஒவ்வொருத்தரும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோமா?
இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ நம்மளுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா, இல்லை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வியை வச்சுட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வருஷ கணக்காக கவலையோடு இருக்கிறதா ரொம்ப பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதேமாரி ரொம்ப பேர் நெடுங்காலமாக கோபத்தோடு இல்லை பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் உண்மை கிடையாதா? சில பேர் வாழ்க்கை பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் ரயில் முன்னாடி கூட பாஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிறது கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்ருக்குதா? இப்போ தற்கொலையை பற்றி இன்னொரு கேள்வி கூட பாருங்கள். இந்த மாதிரி ரயிலில் வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறது, அதனால் உடம்பெல்லாம் அப்படியே செதஞ்சு போகிறதுங்கிறது எவ்வளோ கோரமான சாவு இல்லை? இப்படி சாவுறதுன்னு முடிவு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கொடூரமான சாவை தான் நம்ம எதிர்கொள்ளணுமா? இது சாவறதுக்கு வேறு வழியே கிடையாதா? இப்போ நம்ப முடியாத செய்தி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் நம்ப முடியாதுன்னு பாருங்கள். இப்போ ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிறவங்களுக்கு வழியே இருக்காது. இது நம்ப முடியாத செய்தியாக தான் இருக்குது, ஆனால் இதுதான் உண்மையாக கூட இருக்குது. என்னோடய சொந்த வாழ்க்கையில் கூட 2-3 தடவை நான் பைக் ஆக்சிடெண்ட்டு சந்திக்க நின்றுச்சு. 2 தடவையும் கூட நான் அப்படியே தலைக்குப்புற பைக்லேருந்து தூக்கி வீசப்பட்டுட்டேன். முதல் தடவை ஏற்பட்ட விபத்தும்போது கூட என்னோடய நாடியெல்லாம் உடஞ்சி புஜி, காதலே மூக்கில் எல்லாம் அப்படியே ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு கிடந்தது. 2வது தடவை வந்து இந்த மாதிரி விபத்தை சந்திக்கிறப்ப என்னோடய வாய் பல்லு கூட ஒன்று அப்படியே உடஞ்சி அப்படியே காணாமல் போச்சு, வாயெல்லாம் கூட ரத்தமாக போச்சு. ஆனால் அந்த 2 விபத்தின் போதும் விபத்து ஏற்பட்டப்போ எனக்கு ஒரு வலியுமே இல்லை. அந்த வலி கொஞ்சம் தாமதமாக தான் ஏற்படுது. அனுபவப்பட்டவங்களால தான் இதை நம்மளால் புரிஞ்சிக்க கூட முடியும். நமக்கு ஏற்படுற எல்லா மன உணர்ச்சிகளும் இந்த மாதிரி தன்மையில் தான் அமைஞ்சிருக்குது. இப்போ எதிர்பாராத நிலைமையில் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய விஷப்பாம்பு ஒன்று நுழைஞ்சு போடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன வருது? நமக்கு பயம் ஏற்படுது. இது எப்படி நிகழ்ந்துன்னு பார்ப்போம் பாங்க. விஷப்பாம்பு வந்து ஆபத்தானது தான், நான் வந்து அந்த இடத்துல அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது, அதை நம்ம வந்து ஒரு ஆற்றலோடு எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனால் இப்போ சாவகாசமாக ஹாலில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் விசேஷமான ஆற்றல் ஒன்றும் அந்த இடத்துல தேவை கிடையாது. ஆனால் அந்த ஆபத்தான பாம்பை எதிர்கொள்கிறதுக்கு நமக்கு ஆற்றல் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் தான் அந்த பாம்பை பார்த்த நிலைமையில் ஏற்படுது. அது வெளிப்படும் போது வெறும் ஆற்றலாக தான் இருக்குது. அந்த ஆற்றல் தான் சில வினாடிக்கு அப்புறமேட்டு பயங்கர தன்மையை ஏற்படுத்திடுது. இந்த பயங்கர தன்மையை ஏற்படுத்துறதுனால நம்ம அதை பாம்பை எதிர்கொண்டு நம்ம ஒன்று அந்த இடத்துல தப்பிச்சு போக பார்க்கணும், ஆனால் பாம்பை விரட்டி விட்றோம். இந்த மாதிரி தான் நம்ம எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப அதுக்கு தகுதியான ஆற்றல் கூட நம்மகிட்ட இருந்து வெளிப்படுது. ஆற்றல் வெளிப்பட்ட சில வினாடிக்கிறதுக்கு அப்புறம்தான் அதுவே வந்து கோபமாகவோ இல்லை வருத்தமாகவோ இல்லை பயமாகவோ உணர்ச்சியாக அப்படியே வடிவெடுத்துடுது. இப்படி நம்மளுக்கு ஏற்படுற இந்த உணர்ச்சியோட ஆயுள் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அது வருஷ கணக்கில் இருக்குமா, இல்லாட்டி மாத கணக்கில் இருக்குமா, இல்லாட்டி மணிக்கணக்கில் இருக்குமா அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி நம்ம வச்சோம்னா, நம்மளோட ஏற்படுற உணர்ச்சி எல்லாமே அது அடிப்படை நிலைமையில் பார்த்தோம்னா வெறும் ஆற்றல் தான். அந்த ஆற்றல் எல்லாமே மின்னலாக தோன்றி அப்படியே மின்னலாக தான் மறைஞ்சு போயிடுது. நம்ம எல்லாருமே இடி மின்னலை பார்த்துருப்போம். பளீர்னு மின்னல் விட்டோம், அந்த மின்னல் மறைஞ்சு சில வினாடிக்கு அப்புறம்தான் இடியோசை கூட நம்மளுக்கு கேட்கும். ஆனால் நம்ம யாருமே இந்த மின்னலுக்கு போய் பயப்படுறது கிடையாது, இடி ஓசைக்கு தான் பயப்படுவோம். எங்கே அந்த இடி நம்ம தலையில் விழுந்துருமோன்னு கூட நம்ம ரொம்ப பயந்து போயிடுவோம். ஆனால் உண்மையில் இந்த இடி வேறு மின்னல் வேறு கிடையாது. இந்த மின்னல் தான் இடியாக ஒரு தோற்றம் அளிக்குது. இந்த இடத்துல ஒளியோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால மின்னல் டக்குன்னு நமக்கு தெரியுது. அதே சமயத்தில் இந்த ஒளி வந்து இது இடியாக கேட்குற வேகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக கேட்குது நம்மளுக்கு. இதனால் இடியோசை வந்து நம்மளை அடையிறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிடுது. இப்போ அந்த இடிங்கிறது அந்த மின்னலோடு அப்படியே முடிஞ்சு போயிடுது. நம்ம இடி ஓசையை கேட்குறப்ப உண்மையில் அங்கே இடின்னு எதுவுமே கூட கிடையாது அந்த இடத்துல. அதனால் நம்மளோட உணர்ச்சியாக வெளிப்படுற ஆற்றல் எல்லாமே அப்படியே மின்னலை மாதிரி மறைஞ்சு போயிடுது. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கிறதா வச்சுக்குவோம். நம்ம அந்த தண்ணியோட மேற்பரப்பில் நம்மளோட விரலை தொட்டோம்னா என்ன ஆகும்?
நம்ம விரலை சுற்றிலையும் வட்ட வடிவில் கொஞ்சம் அலை உருவாகும். இப்போ அந்த அலையை வந்து சமன்படுத்துறது நம்ம என்ன செய்யணும்? அந்த அலையை வந்து நம்ம கையால் சமன்படுத்த முயற்சி பண்ணோம்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல அலை வந்து மேலும் மேலும் பெருகிக்கிட்டு தான் போகும். ஆனால் எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டால் அது எல்லாமே தன்னாவே அப்படி சமன்பட்டு போயிடுதும். இந்த மாதிரி தான் நம்மளோட உணர்ச்சியோட செயல்பாடும் அமைஞ்சிருக்குது. எதுவுமே செய்யாமல் அதை அப்படியே விட்டுவிட்டால் போதும், அது எல்லாமே தன்னைத்தானாவே சரி பண்ணிவிட்டு தானாகவே மறைஞ்சு கூட போயிடுது. நம்மளுடைய இதில் நம்மள்கிட்ட தோன்ற ஆற்றல் எல்லாமே நம்மளோட உதவிக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்குது. அது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஆற்றல் எல்லாம் உணர்ச்சியாக மாற்றாடைய நிலையில் தான் அது ஒரு பிரச்சனை மாதிரி தோற்றம் அளிக்குது. உண்மையில் பிரச்சனைன்னு ஒன்றும் அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. அது எல்லாம் வந்து இடி ஓசை தான் அந்த இடத்துல, அதாவது முடிஞ்சு போன மின்னல் தான். இப்போ நம்ம வந்து என்ன இந்த மின்னலை கவனிக்கணுமா இல்லாட்டி இடியோசையை கவனிக்கணும், நம்ம என்ன செய்யணும்? இதில் ரெண்டையுமே கவனிக்கணும், மின்னல் இடி ரெண்டையும் கவனிக்கணுமா இல்லாட்டி இடி மின்னல் ரெண்டையும் கவனிக்காமல் அப்படியே விட்டுப்படணுமா? அதாவது இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா இந்த உணர்ச்சி ஆற்றல் பற்றி சொன்னோம். இந்த உணர்ச்சி இல்லைன்னா அதுக்கு ஆதாரமான ஆற்றல், இதில் வந்து எதை வந்து நம்ம கவனிக்கணும்? ரெண்டையுமே கவனிக்கணுமா இல்லாட்டி ரெண்டையுமே கவனிக்காமல் அப்படியே விட்டுப்படணுமா? நம்ம என்ன தான் செய்யணும் இல்லை எப்படி தான் நடந்துக்கணும்? இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பிறகு பேசலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள